நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எகிப்பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எகிப்துல ரொம்பவே பிரபலமா பேசக்கூடிய மம்மிகளை எப்படி உருவாக்குறாங்கிறது தான். ஆமா, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாவே எகிப்துல இருக்கக்கூடிய மக்கள் இறந்ததும் மறு உலகத்துக்கு போறதாவும், அப்படி போகும்போது அந்த இரண்டாவது உலகத்துல வாழ இப்ப இருக்கக்கூடிய இந்த உடல் தேவைப்படும் நம்பினாங்க. இதனாலதான் எகிப்தியர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே இறந்தவர்கள் உடலை பதப்படுத்தி அதை பாதுகாக்கவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட இந்த உடல்களை தான் எகிப்தியர்கள் மம்மின்னு அழைச்சாங்க. இப்போ எகிப்தியர்கள் இறந்தவங்களோட உடலை எப்படி பதப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எகிப்தியர்கள் இறந்தவங்களோட உடலை மரண கூடத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த உடலை முதல்ல நைல் நதி நீராலும் பேர்ச்சை மதுவாலும் சுத்தம் செய்வாங்க. இதுக்கப்புறம் உடலோட இடது பக்கத்தை அறுத்து உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல், கல்லீரல், குடல் பகுதிகளை தனியா எடுத்து கேனோபிக் ஜார்ல பதப்படுத்திடுவாங்க. எகிப்தியர்கள் இதயத்தை தான் அறிவின் இருப்பிடம்னு நம்பி இருக்காங்க. இதனால இதயத்தை மட்டும் உடல்லையே வச்சுட்டு ஒரு வளைந்த கம்பிய மூக்கின் வழியா விட்டு மூளைய வெளியே எடுத்துடுவாங்க. இதுக்கப்புறம் உடல் முழுக்க 40 நாட்களுக்கு நேற்றான் உப்புனால பதப்படுத்திடுவாங்க. இந்த உப்பு உடல்ல இருக்கக்கூடிய மொத்த ஈரப்பதத்தையும் எடுத்துடும். 40 நாட்களுக்கு அப்புறமா உடலை திரும்ப நைல் நதி நீரால சுத்தம் செய்வாங்க. உடலை நைல் நதி நீரால சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா உடல் முழுக்க நிறைய வாசனை திரவியங்களும் எண்ணெய்களும் பூசப்படும். அந்த உடலை மரண கோவில்னு சொல்லக்கூடிய லூசார் டெம்பிள்ல ஒரு சில நாட்களுக்கு வச்சிருப்பாங்க. அந்த கோவில்ல சூரிய ஒளி நேரடியா படுறதுனால உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஈரப்பதம் மொத்தமா போயிடும். இதுக்கப்புறம் பிசின் தடவிய லெனின் துணியினால கை கால்கள் தனித்தனியா சுத்தப்பட்டு உடல் முழுக்க சுத்தி அரச மரியாதையோட பிரமிடோட மையப்பகுதியில அடக்கம் செஞ்சிருவாங்க. அந்த அரசர்கள் பயன்படுத்தின பொருட்களையும் அவங்க உடல்களோட சேர்த்தே வச்சிடுவாங்க. இப்படிதான் எகிப்தியர்கள் இறந்த உடல்களை 70 நாட்களுக்கு பதப்படுத்துவாங்க. இந்த உடல்களை பதப்படுத்துறதுக்கு ரொம்பவே செலவாகும்னும் அரசர்களும் செல்வந்தர்களும் தான் இந்த முறைய செய்வாங்கன்னு சொல்றாங்க. எகிப்தியர்கள் மனிதர்களை மட்டும் பதப்படுத்தாம அவங்கவுங்க விருப்பமான விலங்குகளையும் பதப்படுத்திருக்காங்க. எகிப்துல பல லட்சக்கணக்கான மம்மிகளை கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் அதுல பாதி பூனைகள் தானும் ஒரு தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம எகிப்தியர்கள் மம்மிகளை மெடிசனாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எகிப்பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி.